ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த கால வேளையில் உங்களை தொடர்பு கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சுகமாயிருப்பீர்களாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இந்த காலை தின தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற வசனம் 2 ராஜாக்கள் 10:15 யோனதாப் என்ற ஒரு மனிதனை அங்கு கவனிக்கிறோம். அவரை குறித்து எரேமியாவின் புஸ்தகம் 35:5-6-7 வாக்கியங்கள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தைச் சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சை ரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களில் குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு சொன்னார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்கள் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சை ரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்கிற வீடுகளை கட்டாமலும் ரெகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. இந்த வசனம் கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நல்ல தகப்பனுக்கு இந்த யோனதாப் ஒரு நல்ல உதாரணமானவன் என்று சொல்லலாம். ஒரு பக்தியுள்ள சந்ததிக்கு மாதிரி உள்ளவன் என்று சொல்லலாம். எரேமியா 35:5 தேவன் அவர்களுக்கு கட்டளையும் எழுதி தரவில்லை. ஆனால் எப்படி இவர்கள் தங்களுடைய தகப்பன் சொன்னதை அவருடைய பிள்ளைகளும் ஏறக்குறைய 300 ஆண்டுகள் எப்படி இதை கடைபிடித்தார்கள் என்று பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. எரேமியா என்ற தீர்க்கன் அவர்களை தேவாலயத்தில், அதுவும் தேவ மனிதன் ஆனானின் அறையில் கொண்டு வந்து திராட்சை ரசத்தை குடிக்க சொன்ன போதிலும் அவர்கள் அதை மறுத்துவிட்டார்கள். எத்தனையான கீழ்ப்படிதல். அந்த ரேகாபியர் என்றும் யோனதாபின் சந்ததி என்று நாம் சொல்லலாம். இப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடவும் இல்லை. 300 வருடங்கள் ஆனாலும் தங்கள் தகப்பன் யோனதாப் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ முடிந்தது என்று பார்க்கும்போது ஆச்சரியமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தகப்பனும் யோனதாபை போல நேர்மையானவனாக, தன் பிள்ளைகள் தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வைக்கிறவர்களாக, இதனால் தேவனே இந்த யோனதாபை பற்றி மாதிரியை சொல்லுகிறார். இவர்களை போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லுகிறார். இதை இன்னொரு விதத்துல ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் எப்படி கூடாரங்களிலே குடியிருந்தார்களோ, வரப்போகிறோம் மகிமையான அந்த ராஜ்யத்தை குறித்து விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தது போலவே இவர்களும் இருந்தார்கள் என்று எபிரேயர் கழுத நிருபம் 11:9 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரனாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்தில் அவர்களை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தினாலே மரித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 16 வாக்கியம் மட்டும் வாசிக்கும் போது அவர்கள் பரம தேசத்தை நாடினார்கள், விரும்பினார்கள். அப்ப இந்த யோனதாபும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிற ஈசாக்கும் யாக்கோபும் எப்படி கூடாரங்களிலே குடியிருந்து பரம தேசத்தை வாஞ்சித்தார்களோ, அதே போல யோனதாபும் கட்டளை பெறாமல், அவன் மாத்திரமல்ல 300 வருட காலத்தில் அவனுடைய சந்ததியார் எப்படி இருந்ததை குறித்து ஆச்சரியமா இருக்கிறது. இந்த காலை தியானத்தில் ஒவ்வொரு தகப்பனும் யோனதாபை போல நேர்மையாளனாக, தன் குடும்பத்துக்கு பொறுப்பாளியாக, மாதிரி உள்ளவராக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்மை குறித்து ஆண்டவர் இப்படி ஒரு சாட்சியை கொடுப்பாரா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த கால வேளையில் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் எப்படி அவர்களுக்கு ஒரு அறிமுகத்தை மாத்திரமல்ல, அவர்களை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி இல்லையே என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆகையால் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவனும், தன் பிள்ளைகளை விசுவாச பாதையிலே நடத்துகிறவரும், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களும், பண ஆசை இல்லாதவர்களுமாக வாழ்ந்து தேவன் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவ கிருபை இந்த காலவேளையிலே உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமேன்.